இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஓ மை காட், என்னங்க இதெல்லாம்? KFC சிக்கன் ஆர்டர் பண்ண சொல்லி கொடுத்தது தப்பா போச்சு. KFC பக்கெட் சிக்கன் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கு. ஓபன் பண்ணி பாப்போம். பாப்போம் பாப்போம். கதை சாத்திரலாம், யாரும் வந்துட போறாங்க பங்குக்கு. ஆமா, வணக்கம். இது உங்க ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பாத்திருப்பீங்க. KFC சிக்கன் இன்னைக்கு சேலஞ்சு. இதில் வந்து நிறைய டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் தான் ஆர்டர் பண்ணேன். பக்கெட் சிக்கன் நினச்சி ஆர்டர் பண்ணேன். எது ஏதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துருச்சு. பக்கெட் சிக்கன் கடைசியாக ஆர்டர் பண்ணல போல இருக்குது. இது ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணேன், இது மட்டுமே 100 ரூபா போட்டிருக்கு. நான் வேறு ஏதோ நினச்சி ஆர்டர் பண்ணால் இது வந்துருச்சு. அப்புறம் பெப்சி 2 கொடுத்துக்கிறாங்க. சிக்கன் சாப்பிட்றியா என்ன? இந்த பீஸ் வேணுமா? 100 ரூபா கேட்டேண்ணா. அப்புறம் ரெண்டு பக்கம் ரெண்டு இதுவா? அப்புறம் எனக்கு சரிந்தா போனா போகுது. இது மட்டும்தானா? இதையாச்சும் கொஞ்சம் பெருசாக கொடுங்களா. பெருசாக இருக்கிறது எனக்கு வேணுமே. சரிந்தா ஆ அதை முதல்ல கொடு. ஆ இந்தா போயிட்டு போகுது. என்ஜாய். தேங்க்யூ. என்ஜாய். ஓகே, இப்படி வச்சா ரொம்ப உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அதனால் தட்டில் வச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? குட் ஐடியா. குட் ஐடியா. 100 ரூபா மனசு வரமாட்டதுயா, எப்படியா இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது? இது என்ன கோழி தானா இத்தனை பெருசு இருக்குது? வா பொயின் இந்த 4 பேசிக்கே தட்டு ஃபுல்லாகிடுச்சு. தூள்லாம் இருக்குது. அவ்வளோதான் இதில். ஆ இதில் ஓரளவுக்கு பீஸாக இருக்குது. கொட்டுவோம் கொட்டுவோம். ஏய் தட்டு ஃபுல்லாக வந்துருச்சுப்பா. என்ன கொட்டியாச்சு இப்போ பார்க்குறதுக்கு நல்லா அப்படி குமிச்சு வச்ச மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அதில் கேமராவில் தெரியுமான்னு தெரில. மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 பீஸுக்கு மேலே இருக்குது. பாருங்க, ஒரு சில பீஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு சில பீஸ் சின்னதாக இருக்குது. ஓகே, இதை இன்றைக்கி நான் எவ்வளோ குயிக்காக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். இது ஏதோ ஒன்று கூத்துருக்காங்க, புளிப்பாக இருக்குது. மயோனைஸ் மாரி, மயோனைஸ் மாரி தான் இருக்குது, ஆனால் புளிப்பாக இருக்குது. கொஞ்சம் காரமும் இருக்குது இதில். இது மயோனைஸ் தான், ரெண்டுமே மயோனைஸ் தான் நினைக்கிறேன். இது மயோனைஸில் வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். அப்புறம் கெச்சப் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? நான் ரொம்ப குயிக்காக சாப்பிட ட்ரை பண்ணுறேன். எப்படியும் இது 1.5 கேஜி இருக்கும், கண்டிப்பாக 1.5 கேஜிக்கு மேலே இருக்கும். இதை நான் எவ்வளோ குயிக்காக சாப்பிட்றேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள் கடைசி வரைக்கும். ரெடியா? 3, 2, 1 ஸ்டார்ட். $100 இது.
சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. நூறுரூவா இல்லை அப்படி தான் இருக்கும். என்னை கேட்காமல் ஆர்டர் போட்டிங்கல்ல. நினச்சதை விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இதெல்லாம் மேலெல்லாம் குத்திட்டுருக்குது, நாக்கெல்லாம் குத்திட்டுருக்குது.
இன்னைக்கு சேலஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சுது. சிம்பிளாக சாப்பிட்றலாம், 10 நிமிஷத்தில் சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மேலெலாம் குத்த ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியல. ஆனால் ருசிச்சு சாப்பிட்டேன். ஏன்னா இது எப்பயோ ஒரு முறை தானே கேஎஃப்சிலாம் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றோம், அதனால் ருசிச்சு சாப்பிட்லான்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துலேயே நார்மல் ஸ்லோவாக ஆகிட்டேன். நல்லா இருந்தது. நீங்களும் இதேமாரி சாப்பிடுங்க, லைட்டாக மீடியமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸு சாப்பிடாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பேசிகிட்டு இருக்க நீ வர குறுக்க பேசாதப்பா. என்னோடதுங்க, உங்களோட பங்கு தான் குடிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன? கொஞ்சம் தான் குடிக்கிறேன். போதும் போதும். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.